ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். உங்கள் எல்லாருக்காகவும் உடம்புக்கு ஒத்துக்கிற மாதிரி இன்றைய தினத்தில் ஹேர் க்ரோத்தை எந்த விதமாக வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியண்ட்டை வச்சு இம்ப்ரூவ் பண்ணலான்னு தெரிஞ்சுக்கிடலாம். ப்ளீஸ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணுறதால ஒவ்வொரு லேட்டஸ்டான ஹெல்த் அண்ட் பியூட்டி அப்டேட்ஸை நீங்கள் பார்க்கலாம். இந்த விஷயத்தில் யூஸ் பண்ணுற இன்க்ரீடியன்ட் டீ பவுடர். அதுக்கு முன்னாடி டீ பவுடரை ஃபைன் ஸ்மூத் பவுடராக பண்ணிக்கிடலாம். நான் அல்ரெடி இதை பவுடர் ஃபார்ம்ல பண்ணிட்டேன். இது நீங்க மிக்ஸி ஜார்ல போட்டு பவுடரா பண்ணிக்கோங்க. அதை எப்படி யூஸ் பண்ணலான்னு இப்ப பார்க்கலாம். இந்த மாதிரி பவுடராக ஃபார்ம் பண்ணிக்கிடணும். இதை ஒரு தனி பவுலில் எடுத்துக்கிடலாம். ஒரு 2 teaspoon டீ பவுடரை ஒரு கிளீன் பவுலில் எடுத்துக்கிடலாம். இப்போ நம்ம இதில் ஆட் பண்ணுற அடுத்த இன்க்ரீடியன்ட் தயிர். தயிரை 3 teaspoon யூஸ் பண்ணணும். அது கூட நம்ம ஆட் பண்ணுற அடுத்த இன்க்ரீடியன்ட் எக் ஒயிட். முட்டை வெள்ளை கருவை இதில் ஆட் பண்ணணும். ஒயிட் போர்ஷனை மட்டும் யூஸ் பண்ணுறோம். ஒயிட் போர்ஷனில் ராஸ்மல் இருக்காது. ஸோ இதை நம்ம ஹேருக்கு யூஸ் பண்ணலாம் ஒயிட் போர்ஷனை மட்டும். இப்போ எக் ஒயிட்டை கூட ஆட் பண்ணிக்கிடலாம். இதுக்கு முன்னாடி இந்த இன்க்ரீடியன்ட்ஸை மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். இதில் நம்ம ஆட் பண்ணுற அடுத்த இம்பார்ட்டன்ட் இன்க்ரீடியன்ட் பாதாம் எண்ணெய், ஆல்மண்ட் ஆயில். ஸ்வீட் ஆல்மண்ட் ஆயிலை ப்ரிஃபரபுளாக யூஸ் பண்ணுங்கள். நம்ம இதை 2 teaspoon ஆட் பண்ணிக்கிடணும். நான் எல்லா இன்க்ரீடியண்ட்டையும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நம்ம யூஸ் பண்ண எல்லா இன்க்ரீடியண்ட்டும் ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப நல்லது. விட்டமின் ஏ மற்றும் விட்டமின் இ அதிகமாக இருக்கிற பொருளை யூஸ் பண்ணியிருக்கோம். விட்டமின் ஏ மற்றும் விட்டமின் இ ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப பயன்படுது. அதே மாதிரி டீ பவுடரை யூஸ் பண்ணியிருக்கோம். டீ பவுடர் நேச்சுரல் டையிங் ஏஜென்ட்டாக ஒர்க் ஆகுது. இது நம்ம ஹேரை நேச்சுரலாக பிளாக்காக வச்சுருக்க யூஸ் ஆகுது. இதில் நம்ம தயிரை யூஸ் பண்ணியிருக்கோம். தயிர் பொடுக சரி செய்யுது. அதே மாதிரி பாதாம் ஆயிலையும் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் விட்டமின் இ அதிகமாக இருக்குது. இது ஹேர் க்ரோத்தை இம்ப்ரூவ் பண்ணுது. அதே மாதிரி ஸ்ட்ராங் அண்ட் ஹெல்த்தி ஹேருக்கும் பாதாம் ஆயில் ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. அதே மாதிரி இதில் எக் ஒயிட்டு கூட யூஸ் பண்ணியிருக்கோம். எக் ஒயிட் ஹேருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்க்ரீடியன்ட். இது நம்ம ஹேரை சில்கி அண்ட் ஷைனியாக பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த விதமாக தயாரித்த இந்த சிரத்தை நீங்கள் குளிக்கிறதுக்கு 1/2 hour முன்னாடி தலையில் தேய்ச்சி விடணும். தலையில் குறிப்பாக ஸ்கால்புக்கு தேய்ச்சி விட்டுட்டு 1/2 hour கழித்து மைல்டு ஷாம்புவை வச்சு தலை குளிச்சுடுங்க. இது நல்லா எஃபெக்டிவாக ஒர்க் ஆகுது. என்னோட வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். இதுவரைக்கும் இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் செய்யலைனா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அடுத்த யூஸ்ஃபுல் வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென், பை பை ஃப்ரெண்ட்ஸ்.